இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம விவசாயத்தில் பூச்சிகள் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இருக்க பெரும்பாலான பயிர்கள் வைரஸ் நோயால் பாதிக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான செயல்பாடு இருக்குங்க. இந்த வைரஸ் நோய் ஏன் வரும் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த இலைகள்லாம் கொஞ்சம் பெரிதாக இருக்கோ, அதோட பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளோட தடிமன் அதிகமாக இருக்கோ, அந்த நரம்புகளுக்கு இடைப்பட்ட பள்ளங்களில் இருந்து உட்கார்ந்து வாழ்ந்து அந்த இலையோட சத்துக்களை எடுத்து வளர்றதுனால அந்த இலைகளோட சத்துக்களை குறைக்கிறதும், வேறு இடத்துல இருக்கிற ஒரு வைரஸ் நோய் தாக்குன ஒரு இலையை கடிச்சிட்டு வந்து இந்த இலைகளை திருப்பி உட்கார்ந்து கடிக்கும்போது வைரஸ் நோயை பரப்புறதும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செயல்பாடாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல்வேறு வகையான சிறு சிறு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நம்மளுடைய விவசாயத்தில் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக அஸ்வினி, தத்துப்பூச்சி, கோலமாவு பூச்சி, இலைகளில் வெள்ளை கலரில் கோடு போடும் இல்லைங்களா அந்த பூச்சி, பேன், எல்லா விதமான பேன், அதே மாதிரி வெள்ளை மாவு பூச்சி, இது மாதிரியான ஒரு பலதரப்பட்ட சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நம்ம பார்க்குறோங்க. இதோட விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, இது தாக்குனா ஒரு பயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இலைக்கு பின்னாடி இருக்க நரம்பை கடித்த உடனே, அதில் இருக்க சாரை உறிஞ்ச கடித்த உடனே அந்த இடம் நம்ம கை நீளமாக இருக்கிறத உடச்சா எப்படி தொங்குமோ அது மாதிரி இலைகள் கசங்க ஆரம்பிக்குது, வடிவம் மாறுதுங்க. மொதல் வைரஸ் நோய் வருது, அதுக்கப்புறம் அதோட வடிவம் மாறுது. இதால் இப்படி இருக்கிறப்ப உணவு தயாரிக்கிற செயல்பாடு சரியாக நடக்கிறதில்ல, அதனால் பயிர்களோட வளர்ச்சி வந்து பெருமளவு பாதிக்கப்படுது, நமக்கு வருமான இழப்பு ஏற்படுதுங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம நிலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பயிர்கள், முக்கியமாக வாழையில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள், திராட்சை இலைகளை கசக்கிறது, மஞ்சளாக்குறது, முறையற்று மாற்றுறது, கொய்யால் வரக்கூடிய மாவு பூச்சி, கொய்யால் இருக்கக்கூடிய இலைகளை உருமாற்றுறது, முக்கியமாக எலுமிச்சையில் கொப்பளம் கொப்பளமாக வர்ற மாதிரியான சிலந்தியோட தாக்கம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மா சப்போட்டா இதில் எல்லாம் பார்த்தா அந்த மேலே தலைப்பகுதியில் அந்த பூவை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதும், பூவை உறிஞ்சி கருகல் உண்டு பண்ணுறதும், அந்த காம்பு பகுதியை காயப்படுத்தி கீழே விழ வைக்கிறதும், சப்போட்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு கருப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிறதும், தென்னையில் எரியோஃபைட் அப்படிங்கிற அந்த மூடிக்கு கீழே இருக்கக்கூடிய சிலந்தி, அது ஒரு வகையான சாறு உறிஞ்சு பூச்சிங்க. அது அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் நெல்லில் வரக்கூடிய பல்வேறு வகையான தாக்குதல்கள், முக்கியமாக பருத்தியில் காய கருப்பாக மாற்றுற அளவுக்கு, அதில் கொய்யால எலுமிச்சையில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா காயை கருப்பாக மாற்றுற அளவுக்கு அதை உறிஞ்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது, தக்காளி வெண்டிக்காய் இதில் கத்திரிக்காய் இதில் அதிகப்படியான தாக்குதல்களை ஏற்படுத்துறது, நம்ம சிறு வெங்காயத்தில் பேனை உருவாக்குறது, மலைத்தோட்ட பயிர்களில் டீ காஃபி ஏலப்பயிர் இதில் எல்லாம் அதிகப்படியான காயப்படுத்தி அதோட உருமாற்றி வரக்கூடிய அனைத்து வகை பேன் தாக்குதல்கள், சிலந்தி தாக்கம், பேன் தாக்கம், அதே மாதிரி பூ பயிர்களில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள். இலைய பின்பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் பொட்டாக இருக்கும், அல்லது பச்சை நிற பொட்டாக இருக்கும், அல்லது வெள்ளை நிற பொட்டாக இருக்கும். இந்த மாதிரியான தாக்குதல்களை உண்டு பண்ண பூச்சியை நம்ம கெமிக்கல் வாங்கி அடித்தோம்னா அளவுக்கு அதிகமான பணம் செலவழித்து நம்ம அடிக்கிறோம், அப்படி அடித்தோம் அது சரியாகாமல் இன்றைக்கி பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு இதுக்காகவே ஒரு மருந்துக்கு பதில் ரெண்டு மூணு மருந்து கலந்து அடிக்கிறப்ப அதோட செலவும் அதிகமாகுது, பிரச்சனையும் தீர்றதில்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மிக குறைந்த விலையில், உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு தடவை தெளிக்கிறதுக்கு ஒரு 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் செலவில் அடிக்கக்கூடிய வகையிலான ஒரு திரவம் அப்படின்னு சொன்னால், ஒரு பூஞ்சை திரவம் அப்படின்னு சொன்னால் வெர்டிசீலியம் லக்கானி.
இந்த வெர்டி சீலியம் லக்கானி இப்படிங்கிற திரவம் வந்து ஒரு பூஞ்சைங்க நம்ம அடிக்கிறப்ப, அதாவது 10 லிட்டருக்கு 50 மில்லி கலந்து அடிப்போம், 1 லிட்டருக்கு 5 மில்லி அந்த மாதிரி கணக்கில் நம்ம அடிக்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அடிக்கிற திரவத்தோட ஈரம் அதோடு சேர்ந்து அப்படியே படர ஆரம்பிக்கும். இலைகள் மேலே படர ஆரம்பிக்கிறப்ப அதிலிருந்து வரக்கூடிய நீல இலைகள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பூச்சியோட முட்டை பூச்சிகள் எல்லாத்தையும் அப்படியே சுருட்டிடுங்க. அப்போ அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிகள் வந்து இந்த திரவத்தை கடிச்சிச்சு அப்படின்னா, மொதல் அதோட அந்த பூச்சிகளோட உடம்பு மேலே படறது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் போய் அதோடைய உணவு குழாய்களை ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணுறதுனால பெரும்பாலான பூச்சிகள் இறந்து போயிடும், இல்லாமல் போயிடும், சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறதான் இந்த திரவம். இது பொதுவாக இதோட தெளிக்கக்கூடிய அளவு வந்து 10 லிட்டருக்கு 50 மில்லி. ஒரு சில நேரம் சூழ்நிலைகள் சரியில்லை, வெயில் அதிகமாக இருக்குது, ஒரு பொருளோட தரம் சரியாக நம்ம கிடைக்கிற பொருளோட தரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப இதோட அளவை 10 லிட்டருக்கு 75 மில்லியாவோ அதிகபட்சம் 100 மில்லியாவோ வச்சுக்க முடியும். இதை நம்ம தெளிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக பூச்சி அனைத்து வகை பூச்சிகள்லேருந்தும் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குங்க. ஆரம்பத்தில் ஒரு பூச்சியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் தடவை மட்டும் 7 நாளைக்கு ஒரு முறையும், அதுக்கப்புறம் 12 நாட்களுக்கு ஒரு முறையும் பயிர் முடிகிற வரையிலும் தெளித்தோம்னா கண்டிப்பாக காய்கறி பயிர்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்போ ஒரு பெரிய அளவு பயிர்கள் இருக்குது, இப்போ தேயிலை தோட்டம் அல்லது காஃபி தோட்டம், ஏலத்தோட்டம், அதே மாதிரி தென்னந்தோப்பு, இதிலெல்லாம் அடிக்கணும்னா இதை பெருக வச்சு அடிக்கணுங்க. இதை எப்படி அடிக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்குங்க, 10 லிட்டர் டேங்க் அடித்தா 1 ஏக்கருக்கு அடிக்கிறது அப்படின்னா 100 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து அடிக்கணும். அதுக்கு பதிலாக அதையே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்துட்டு அதில் முந்தின நாள் இரவு அரிசி வடிகட்டின கஞ்சி இருந்தால் ஒரு 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் கலக்கலாம், அல்லது மோர் இருந்ததுன்னா 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் கலக்கலாம். இப்படி கலந்து வச்சிட்டோம்னா இன்னும் அது கூட 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலக்கலாம், தேவைப்பட்ட கடலை புண்ணாக்கு இருந்தால் 1 கிலோ கலக்கலாம். இதெல்லாம் பண்ணி வைக்கிறப்ப இதோட பெருக்கம் வந்து அதிகமாகும். உதாரணத்துக்குங்க, ஒரு கிராமில் வந்து அல்லது ஒரு மில்லியில் வந்து 13 கோடி அணுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இரட்டிப்பாவோ 3 மடங்காவோ பெருக வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு மேலெல்லாம் நம்ம அதை நீர்த்து போக வைக்கக்கூடாதுங்க. இதுதான் அளவு, சரிங்களா? இந்த அளவில் தெளிக்கணும். ரொம்பவும் நம்ம டைல்யூட் பண்ணோம்னா தப்பாயிடும். இந்த 200 லிட்டர் தண்ணியை அப்படியே டேங்கில் ஊற்றி அடிக்கணும். தரமான ஸ்ப்ரேயரில் அடிக்கணும், கெமிக்கல் அடிக்காத ஸ்ப்ரேயர். ஒரு புது ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுக்கலாம், 2000 ரூபாய்க்கெலாம் கிடைக்குதுங்க. அதில் வாங்கி அடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பொதுவாக நல்லதாக இருக்கும். அனைத்து வகை பூச்சிகள்லேருந்தும் நம்ம பயிரை காப்பாற்ற பெரிய வாய்ப்பாக இருக்கும். இது மனிதர்களுக்கோ அல்லது சுற்றுப்புற சூழ்நிலைக்கோ எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாதுங்க. நமக்கு விவசாயத்தில் குறைந்த உற்பத்தி செலவில் அதிக லாபம் ஏற்படுத்துறதுக்காக கொடுக்குற ஒரு முக்கியமான திரவம் இது. பரவி ஒரு பூச்சியில் பரவி கொள்வது மட்டும் இல்லாமல் பூச்சி இறந்ததுக்கப்புறமா அந்த பூச்சி உடம்புல இருந்துட்டு நம்மளோட பயிரோட உடம்புல பரவும். 21 நாளுக்கு நம்மளோட உடம்புலையும் நம் பயிரோட உடம்புலேருந்து ஒரு காரியம் செய்யும்போது ஒரு பயிரை முழுமையாக பூச்சிகள்கிட்டருந்து பாதுகாக்கிறதும் இனிமேல் வராத நிலைமையை உருவாக்குறதும் இதோட முக்கியமான வேலைங்க. தயவுசெய்து இதை பயன்படுத்தணும். குறைந்த விலையில் ஒரு இயற்கை பொருளை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கூட பார்த்துருக்கோம், நம்ம மாட்டு கோமியத்தை நம்ம தெளிக்கிறோம், மாட்டுக்கோமியத்தை தெளித்தா பூச்சி வரமாட்டேங்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது காரணம் என்னென்னா, மாட்டுக்கோமியத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூஞ்சை வந்து இந்த வெட்டிசீலியம் லக்கானி. ஒரு குறைந்த அளவில் இருக்குது, ஆனால் நமக்கு தேவை அதிகமாக இருக்கும்போது இந்த திரவத்தை வாங்கி பயன்படுத்தலாம். தரமான பொருள் வாங்கி பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்துகிறப்ப நிச்சயம் அனைத்து வகை பயிர்கள்லையும் ஆரம்ப காலத்தில் பயிர் நடவு செஞ்சதுலேருந்து பயிர் முத்தி நமக்கு பூ வரக்கூடிய காலம் வரையிலுமான அந்த காலத்தில் இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு நம்மளுடைய விவசாயிகளை கேட்டுக்கிறேங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். 99 444 50 552. இயற்கை விவசாயத்தை நம்புங்க, அது நம்மளை கைவிடாது. நன்றிங்க.